ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பனானா சேக் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு முரட்டுத்தனமான ஒரு படத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி பல படங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வந்து சேரும் சரி வாங்க இப்போ நம்ம படத்துக்குள்ளே போகலாம் இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி ஆசைப்பட்டு இருக்கிறப்ப தன்னோட பாய் ஃப்ரெண்டு இவளை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் சும்மா வச்சு குமுறோ கொமுறுன்னு பேசஞ்சு எடுத்து விட்டுறான் இவளை இவ அந்த அடியை நல்ல புன்னகையோடு வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறா தன்னோட ஃப்ரெண்டை தேடி வேற ஒரு நாட்டுக்கு வரா அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன் அது பார்த்தீங்கன்னா பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது அந்த அரண்மனைக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு அம்மாவை கெலடா போட்டிருக்காங்க பாதுகாவலியா அது என்ன பண்ணுது அப்புடின்னு கேட்டிங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் அந்த ரூமுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிது ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா போய் பார்க்குறா எப்படி இருக்க என்ன நல்லா விசாரிக்கிறா விசாரித்த அடுத்த நொடியே பார்த்தி அப்படின்னா ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ரெண்டு பேர் வச்சு கலையோர் கலையனு சார புழிஞ்சு விடுற ஆளுக அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுற ஆளுக இவளுக்கு ரெண்டு பேரும் இந்த சாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இதை பார்த்து புட்றா அந்த உள்ள வேலைக்காரி பார்த்து புடுறா பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ரெண்டு சரியான ஓல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவ என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை அங்கே உள்ள பாதுகாப்பாளருக்கு சொல்கிறா அவள் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறா அப்படி ஒரு தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஓல் போடுறத அவள் பார்த்துடுறா பார்த்ததுக்கப்புறம் மனசுக்குள்ளே அதை வச்சுக்கிறான் இப்படி ஒரு தருணத்தில் அந்த அரண்மனைக்கு தன்னோட முரட்டுத்தனமான ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு தான் ஃப்ரெண்டு உள்ளே வர உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் வா இங்கே வேணாம் நம்ம வெளியில் ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றிட்டு வந்து நடு காட்டுக்குள்ளே அவனை வச்சு குமுறு குமுறுன்னு குமிஞ்சு அவனோட கரும்பு சாரை பொழிஞ்சு வெளியே எடுத்து விட்டுறான் அவன் வெளி பிதுங்கி போயிடுறான் நல்ல தரமாக செய்கிற பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இவங்க ரெண்டு பேரும் விடவிடுறாங்க இதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ளே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா தான் இது நமக்கு ஒன்றுமே இல்லை காஞ்சி ஓய் கிடக்குமே வட்டராத நதிமாரி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அந்த பாதுகாவல் என்ன பண்ணுறா அப்புடின்னா தன்னோட சொந்தக்காரன் ஒருத்தர் வீட்டுக்கு அழைச்சிவிட்றான் இவளை இப்போ ஹீரோயினை பார்த்த உடனே அவனுக்கு இவளை வாச்சு குமுறணும்னு ஒரு ஆசை வந்துடுது சரி எப்படா சான்ஸ் கிடைக்கும் நேரத்தில் அவளே வாலண்டியராக வந்து சீக்கிரா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சும்மா போலா போலனா அவளை நல்லா வச்சு பொழந்து கட்டி விட்டுறான் அவளும் மாற்றி மாற்றி நல்ல புழக்க புழக்க காமிக்கிறான் இவளும் வச்சு செஞ்சு விட்டுறான் எப்படி ஒரு தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கு உண்மையான ஓனர் ஒருத்தன் வரான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நீ இங்கே இருந்துக்க என்னோடய அரண்மனையில் உணக்குறான் வேறு ஒரு ரூம் தரேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ரூம் தரான் அங்கே போய் இவளை வச்சு குமுறு குமுருன்னு குமுறான் இப்படி ஒரு போராட்டம் போயிட்டுருக்குறப்ப ஹீரோயின் வாழ்க்கையில் இங்கிட்டு ஹீரோயினோடய ஃப்ரெண்டு பார்த்தி அப்படின்னா கிடச்சிரும் எல்லாத்தையும் ஓல் போட்டு சாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கா என்னடா அது இப்படி என்ஜாய் பண்ணுறாலே நினைக்கிறப்ப தான் தன்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறா அப்படின்னா சரி நம்ம வந்து அரண்மனைக்குள்ளேயே நம்ம வச்சு செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு வந்து அரண்மனைக்குள்ளே சும்மா வச்சு தக 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 தகனு போட்டு புழக்க போட்டு என்ஜாய் பண்ணுறான் எங்கடா நம்ம ஃப்ரெண்டை காணாமேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின்னு தேடி வர இவங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கிறத பார்த்துடுறா ஹீரோயின் யார்னா இவன் என்னோட கண்டவனோடனா இவ ஓல் போடுறாளே அப்படின்னு சொல்லி கொதிக்கிறப்ப ஏற்கனவே நம்ம ஹீரோயினை டேஸ்ட்டு பார்த்த அந்த காமுகே வரான் வந்து அவன் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பேர்த்த கூப்பிட்டு வந்து சும்மா போலாம் போலான்னு பிறந்து கட்டிடுறான் நம்ம ஹீரோயினு இப்படி இருக்கிறப்ப அதே காமுகம் என்ன பண்ணுறான் அப்புடின்னா என்ன இங்கே கூப்பிட்டு வந்தது யார் அப்புடின்னா நம்ம அந்த அரண்மனை பாதுகாக்கிற அந்த பாதுகாவலர் சரி நம்ம பாதுகாவலரே நம்ம செதுக்கி விட்டு வச்சு விட்டா என்ன அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான் சரி அப்படின்ட்டு பாதுகாவிலே மயக்கி ஒரு இடத்துக்கு கூட்டு போய் சும்மா குமுறோ குமுறுன்னு குமுறான் இந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோயின் இங்கிட்டு பார்த்தியா அப்படின்னா தனியாக கைய வச்சு விரலை வச்சு சும்மா வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கு என்னடா இது தனியாக வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா அதுக்கு பதிலாக தான் இவன் என்ன பண்றான் பாதுகாவலையை விட்டு சும்மா பொல போலன்னு புழுக்கிறான் இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கண்ட மேனிக்கு ஆளை வச்சு செய்யோ செய்யணும்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த கதையில் கடைசியில் பார்த்தி அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஓல் போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சும்மா படம் ஆரம்பத்துலேருந்து எரிதி வரைக்கும் தரமான சம்பவங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது உங்களோட வாழைப்பழத்தில் சாறு வராமல் இந்த படம் நிறைவேற்றாமல் போகாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு படம் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் ப பண்ணுங்க மீண்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்